கட்டி எங்களுடைய ஜூவிஸ் கம்யூனிட்டியில ஒரு தேவ ஊழியத்தினுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார் அங்க இந்த படித்த இந்த கொஞ்சம் ரபிகள் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஜூவிஸ் கம்யூனிட்டி வச்சிருக்கிறோம் எங்களுக்குள்ள சத்தியங்களை பகிர்ந்து கொள்வதற்காக உலகத்தினுடைய காரியங்களை எல்லாம் அதாவது கத்தருடைய காரியங்களை கத்தர் சம்பந்தப்பட்ட காரியங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு கம்யூனிட்டி ஒண்ணு வைக்கப்பட்டிருக்கு அதுல ஒருவர் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார் அவரது அவருக்கு பேர் பிலிப் ஜோசப்னு சொல்லுவாங்க இந்தோ அமெரிக்கன் இந்திய அமெரிக்க இனத்தை சேர்ந்தவர் கத்தார்னு சொல்லி ஒரு நாடு இருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் கத்தார்னு ஒரு தேசம் இருக்கிறது அந்த கத்தார் தேசம் என்பது அமெரிக்க தேசத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற தேசம் முழுக்க முழுக்க அது அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அது அந்த அமெரிக்கர்கள் வந்து அங்க பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் மட்டும் இருந்தா போதும் விசா வாங்காமலே அமெரிக்கர்கள் சும்மா போயிட்டு வருவாங்க

கத்தார் ரிவைவல் சர்ச் என்று சொல்லி ஒரு திருச்சபையை அவர் ஸ்தாபித்தார் அதுல ஆங்கிலம் பேசுகிற விசுவாசிகள் இரண்டாயிரம் பேர் இருந்தாங்க அந்த அந்த அவர் தான் போதகராகவும் இருந்தார் ஊழியம் செய்து கொண்டு வேலை செய்து கொண்டு ஊழியமும் செய்தார் அவர் போதகராகவும் இருந்தார் ஒரு விச கத்தார்ல அவர் கார்ல போயிட்டு இருந்த போது அங்க அடிக்கடி வாகனத்தை சோதனை போடுவாங்க கார் கண்ணாடிக்கு முன்னாடி மேல அப்படி பைபிள முன்னாடி வச்சிருந்தார் அது ஒரு சோல்ஜர் பார்த்துட்டு சோல்ஜர் பார்த்துட்டு இது என்ன புஸ்தகம் அப்படின்னு கேட்டான் அவர்கிட்ட உடனே அவர் சொன்னா திஸ் த வேர்ட் ஆஃப் காட் இதுதான் தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொன்னார் உடனே அவனுக்கு கோவம் வந்துட்டு இது தேவனுடைய இறை வார்த்தை கிடையாது இது இல்ல காட்ஸ் வேர்டு எங்களுடைய குரான் தான் என்னது காட்ஸ் வேர்டு அப்படின்னு சொன்னான் அவர் உடனே இதுக்கு வேதத்தை கையில் எடுத்து இதை வேணா நான் தர்றேன் நீங்க கொண்டே வீட்டுல வச்சு என்ன செஞ்சு பாரு வாசிச்சு பாரு இதுதான் தேவனுடைய வார்த்தைன்னு சொன்னார் அவனுக்கு பயங்கர கோபம் பயங்கர கோபம் உண்மையாக நடந்த சம்பவம் அந்த பிலிப் ஜோசப் இன்னும் உயிரோடு இருக்கிறார் அவனுக்கு பயங்கர கோபம் நேர அவரை மேலதிகாரி இடத்துல கொண்டு போய் நிறுத்தி விட்டான் மேலதிகாரி அவரை பார்த்து சொல்றார் கேட்கிறார் எங்களுடைய வேதம் தான் இறை வேதம்னு நீ இப்ப ஒப்புக்கொள்ளணும் அவர் சொன்னார் என்னுடைய ஆயுசு முழுவதும் நான் வாசித்து இருக்கிறேன் இதுதான் கர்த்தருடைய வேதாகுமம் காட்ஸ் வேர்டு இதுதான் இறை வார்த்தை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டார் அவனுக்கு பயங்கர கோபம் அவர் மேல வழக்கு பதிவு செய்தாங்க மத துவேஷம் பண்றாருன்னு வழக்கு பதிவு செய்தாங்க நேரா மன்னர் இடத்திலே கொண்டு போய் நிறுத்தி விட்டாங்க அது மன்னர் ஆட்சி மன்னர் ஆட்சி நேரா மன்னத்தை கொண்டு போய் நிறுத்திட்டாங்க மன்னர் கடைசியை கேட்கிறார் உனக்கு கடைசி வாய்ப்பு தருகிறேன் நீ எங்களுடைய வேதம் தான் என்ன செய்யணும் அவர் சொன்னார் என்னுடைய ஜீவனே போனாலும் நான் என்ன செய்ய போவது கிடையாது ஒத்துக்கொள்ள போவதில்லை அந்த மன்னருக்கு பயங்கர கோபம் எங்களுடைய நாட்டில இருந்துட்டு எங்களுடைய மதத்தை நீ துவேஷம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு நீ அமெரிக்கனா இருக்கிறதுனால உன்னை உயிரோட அணைச்சி விடுறேன் இந்த இருக்கிற எல்லா சொத்து பணம் பொருள் எல்லாவற்றையும் காரு பங்களா எல்லாவற்றையும் பறிமுதல் செய்து இந்த பிலிப் ஜோசப்ப நாடு ஜோசப் கைது செய்யப்பட்டார் அவற்றிருந்த அத்தனை பேங்க் பேலன்ஸ் காரு பங்களா அத்தனையும் பறிமுதல் செய்யப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்டது அவர் நேரா கத்தாருடைய தோஹா விமான நிலையம் அந்த தலைநகர்ல இருக்கிற இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க அவரை சோதனை இடுகிறோங்கிற சட்டை சட்டையெல்லாம் கலட்டி ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பல நாட்டு பயணிகள் வேடிக்கை அவர் நிர்வாணப்படுத்தி எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு கேவலப்படுத்தினாங்க அவ்வளவு நிந்தன பிலிப் ஜோசப் கதறி கதறி அழ ஆரம்பித்தார் அண்டு நான் உடைய வேதாகமத்திற்காகத்தானே நான் இவ்வளவு வைராக்கியம் பாராட்டி வந்தேன் ஏன் இப்படி சம்பவித்தது நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் ஒரு டாலர் கையில பணம் இல்ல இத்தனை ஆண்டு காலம் சம்பாதித்த இழந்தது பத்தாதுன்னு இவ்வளவு நிந்தனை வேறு அவமானம் வேறு பிலிப் ஜோசப் கதறி கதை அழ ஆரம்பித்தார் ஆவிய நாட்டில் ஒரு சத்தமும் வரல ஒரு சத்தம் வரல அவரை கேட்டாங்க எந்த நாட்டுக்கு உங்களை அனுப்பணும் சொந்த நாட்டுக்கே தயவு செய்து என்னை அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னார் அமெரிக்க பிளைட்ல ஏற்றுவதற்கு ஏற்பாடு நடந்துச்சு இப்போதான் ஏரோ பிரிட்ஜ் அப்பெல்லாம் வந்து கொஞ்ச தூரம் வாக் பண்ணி அந்த ரன்வேல போய் அதுக்கப்புறம் அந்த பஸ்ல போய் தான் அப்படி ஏறி போவாங்க அந்த ரன்வேல நடந்து தான் போகணும் கலட்டப்பட்ட சட்டையை கூட போட்டுக்கொள்ள தோனாம தோல்ல போட்டுக்கிட்டு அந்த பைபிள மட்டும் இதுதானே வேதம்னு சொன்னேன் இதை மட்டும் நீ எடுத்துட்டு போலான்னு கையில் கொடுத்து விட்டாங்க ஒரு கையில பைபிளை வச்சுக்கிட்டு ஒரு கையில கலட்டப்பட்ட சட்டையை போட்டுக்கிட்டு அந்த ரன்வேல அழுகையோடும் கண்ணீரோடும் பைத்தியக்காரனை காரனை போல பிலிப் ஜோசப் நடந்து போனார் பிளைட்ல ஏறி உட்கார்ந்தார் சின்ன பிள்ளைய போல கதறி கதறி ஆள ஆரம்பித்தார் சக பயணிகள் அவருக்கு ஆறுதல் சொன்னாங்க பிளைட் நேரம் வாஷிங்டன் வந்து நின்னுச்சு அமெரிக்க அதிகாரிகள் அவருடைய பாஸ்போர்ட்ட செக் பண்ணாங்க அதுல மத துவேஷம் பண்ணார்னு சீல் குத்திட்டாங்க அதனால அமெரிக்க அதிகாரிகளாலும் எதுவும் செய்ய முடியல அமெரிக்க அதிகாரிகள் பிலிப் ஜோசப் கேட்டாங்க ஜோசப் நாங்க ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யணுமா என்ன உதவி வேண்டும்னு கேட்டாங்க அவர் சொன்னார் எப்படியாவது இன்னைக்கு சொந்த கிராமத்துக்கு அனுப்பிச்சிருங்க நான் அங்க போய் பிழைத்து கொள்ளுகிறேன் அவர் சொந்த கிராமத்துக்கு அனுப்ப ஏற்பாடு ஆயிற்று அப்பதான் ஆவியானவர் நகரத்தின் எல்லையை விட்டு நீ வெளியே போக கூடாது ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது இல்ல பிலிப் ஜோசப் ஆவியான போராடினார் அண்டு ஒரு டாலர் பணம் இல்ல அண்டு இந்த வாஷிங்டன் செலவு மிக்க நகரம் ஒரு சின்ன ரூமுக்கு நான் பல ஆயிரம் டாலர் கொடுக்கணும் வாடகை அவ்வளவு எல்லாம் என்னால கொடுக்க முடியாது நான் கிராமத்துக்கு போய் ஊழியம் செய்யறேன் அங்க போய் ஊழியம் செய்யறேன் ஆகியான் ஒரு திட்டமா பேசினார் இந்த வாஷிங்டன் நகரத்தின் எல்லை பற்றி நினைச்செய்ய கூடாது வெளியே போக கூடாது பிலிப் ஜோசப் அங்கே வாழ ஆரம்பித்தார் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஊழியம் இந்த டிராங்ஸ் கொடுப்பாங்கல்ல கைப்பிரதி அந்த வாஷிங்டனுடைய மெட்ரோ ரயிலில் போய் போற வரவங்களுக்கு எல்லாம் டிராங்ஸ் கொடுத்து ஊழியத்தை மீண்டும் துவக்கினார் மீண்டும் துவக்கினார் அப்போ லாரன் அப்படின்னு ஒரு அம்மையார் அவங்களுடைய முழு பெயர் எனக்கு சரியா நினைவில் இல்லை அவங்க பேரு வந்து லாரன்னு சொல்லுவாங்க நல்லா படிச்ச அம்மையார் ரொம்ப நல்ல படிச்சவங்க அவங்க கணவரை விட்டு பிரிந்து வாழ்ந்த நேரம் அப்ப ட்ரெயின்ல பிலிப் ஜோசப் அவங்க மீட் பண்ணாங்க அவங்களுக்கு இயேசுவை குறித்து பிலிப் ஜோசப் சொன்னார் இயேசுவை சுவிசேஷமாய் அறிவித்தார் லாரன் அம்மையார் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அவருடைய சபையில அங்கத்தினர் ஆனாங்க சில ஆண்டுகள் கழித்து ஜார்ஜ் புஷ் ஜனாதிபதி ஆனார் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி ஆனார் அவர் ஒரு நல்ல விசுவாசி அவரிடத்துல ஒரு விஷயம் கேட்டாங்க மிஸ்டர் ஜார்ஜ் புஷ் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன ஆகி இருப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க உடனே அவர் சொன்னார் இயேசுவை சொந்த ரச்சகரா நான் ஏற்றுக்கொள்ளலைனா என்னுடைய சொந்த ஒரு டெக்சாஸ்ல குடிகாரனா செத்து இருப்பேன் ஆனா இயேசுவை சொந்த ரச்சகரா தான் இன்னைக்கு நான் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக இருக்கிறேன்னு சொன்னார் நல்ல விசுவாசி அவருக்கு ஒரு நல்ல படிச்ச ஒரு நல்ல ஆள் தேவை அதாவது உதவியாளரா ஆலோசகரா ஒரு ஆள் தேவைன்னு தேட ஆரம்பிச்சாங்க கடைசியா இந்த லார நம்ம யார் அவருக்கு உதவியாளரா நியமிக்கப்பட்டாங்க ஆலோசகரா நியமிக்கப்பட்டாங்க ஜார்ஜ் குஸ் உண்மை நடந்த சம்பவம் எத்தனைக்கும் வீடியோ ஆதாரங்கள் கூட இருக்கிறது இந்த ஜார்ஜ் ஒரு தடவை அவங்களுடைய ஓவல் அலுவலகத்துல அமர்ந்து லார நம்ம மதிய சாப்பாடு சாப்பிடுறாங்க ஜார்ஜ் புஷ் எப்போதுமே தான் எழுதுவார் இடதுகை வளர்க்க முடியவர் அவர் சாப்பிட்டுக்கிட்டே சாப்பிட்டு லாரன் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க உங்களுடைய ரட்சிப்பின் சாட்சியை சொல்லுங்க லாரன் அந்த அனுபவத்தை சொல்லுங்க அவர் அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க என்னுடைய கணவரை விட்டு பிரிஞ்சிருந்தேன் அப்ப பிலிப் ஜோசப்னு ஒருத்தரை பார்த்தேன் அவர்தான் எனக்கு சொந்த இயேசுவை அறிவிச்சார் நான் என்ன தன்னுடைய சாட்சியினுடைய காரியத்தெல்லாம் சொன்னாங்க இப்ப பிலிப் ஜோசப் டேபிளுக்கு ஒரு ஃபைல் கொண்டு வந்து வைக்கப்படுது மிஸ்டர் பிரசிடன்ட் நீங்க உடனடியான்

இப்ப இவர் அந்த யார் யார் மெம்பர்ஸ் அவங்களுடைய குவாலிஃபை என்ன தகுதி என்ன எந்த துறையில அவங்க புலமை வாய்ந்தவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் எழுதப் போற நேரம் கரெக்டா சொன்னாங்க மிஸ்டர் பிலி ஜோசப் கத்தார்ல ஒரு பத்து வருஷம் வேலை பார்த்தார் அப்படின்னு சொன்னாங்க உடனே இவர் எழுத யூ மீன் கேட்டார் நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டார் நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா மிஸ்டர் பிலி ஜோசப் ஆமா என்னை கத்தருக்குள்ள நடத்துனார்ல மிஸ்டர் பிலிப் ஜோசப் ஆமா அவர் கத்தார்ல ஒரு பத்து வருஷம் வேலை பார்த்தார் ஓ பத்து வருஷம் வேலை பார்த்தாரா ஆமா அப்ப கத்தார பத்தி அவருக்கு டீடைல்டா தெரியுமே ஓ ஆமா டீடைல் தெரியும் ஓகே ஓ எஸ் ஐ ஃபார்வர்டு திஸ் மேன் மிஸ்டர் பிலிப் ஜோசப் எழுதி கையில் போட்டார் இப்ப கத்தார சோதனை எடுக்கிற குழுவுக்கு யார் தலைவரா போகணும் லார் நம்ம யார் பிலிப் ஜோசப் போன் பண்ணாங்க பாஸ்டர் உங்களை பிரசிடன் வந்து கத்தாருக்கு போக சொல்றார் அவர் பதறிட்டார் எங்க வேணாலும் என்னை அனுப்புங்க அங்க மட்டும் என்ன செய்யாதீங்க எல்லாத்தையும் பிடிக்கிட்டு என்ன என்ன செஞ்சாங்க விரட்டி விட்டாங்க அவங்க சொன்னாங்களா இப்ப உங்களை அனுப்புறது அமெரிக்க தேசத்தினுடைய ஜனாதிபதி நீங்க போங்க யாரு என்ன பண்றான்னு நான் பாக்குறேன் எந்த வேதாகமத்தை கொண்டு அழுகையோடும் கண்ணீரோடும் பைத்தியக்காரனை போல பிலிப் ஜோசப் கத்தார்ல இருந்து வெளியே வந்தாரோ அதே வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு பிலிம் ஜோசப் கத்தாருக்கு திரும்பி போனார் டீமுக்கு ஒரு தனி விமானம் டீம் லீடர் இவருக்கு ஒரு தனி விமானம் டீம் மெம்பர்ஸ்லாம் முன்னாடி போயிட்டாங்க இப்போ இவருடைய பிளைட் போய் அதே இவர் அவமானப்படுத்தப்பட்ட அதே தோகா விமான நிலையத்தில் பிளைட் லேண்ட் ஆகுது அந்த பிளைட்ல இருந்து ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்கி வர ஆரம்பிக்கிறார் இந்த ஸ்டெப்ஸ்ல கடைசி ஸ்டெப் கடைசி படி அப்படி வந்து நின்ன உடனே இவருக்கு முன்னாடி இந்த ரெட் கார்பட்னு சொல்லுவாங்க சிவப்பு கம்பளம் ராஜ மரியாதைக்கு விரிக்கப்படுகிற கம்பளம் அந்த சிவப்பு கம்பளத்துல எடுத்து வச்சதுதான் தாமதம் ஒரு பக்கம் ராணுவத்தின் கீத மாத்தியங்கள் முழங்க இன்னொரு பக்கம் பீரங்கி குண்டுகள் முழங்க எந்த ரன்வேல அழுகையோடும் கண்ணீரோடும் பைத்தியக்காரனை போல பிலிப் ஜோசப் நடந்தாரோ அதே ரன்வேல கர்த்த ராஜ மரியாதையோடு நடக்க பண்ணினார் போட்டு அந்த ராஜ மரியாதையோடு நடக்க பண்ணினா இதுல என்ன பியூட்டினா பிலிப் ஜோசப் அதே ஜோசப் கையில இருந்த பைபிளும் ரன்வேயும் மன்னரும் அதே மன்னர் அங்க ஒரு நேரா மன்னர்த்த போனார் மன்னருக்கு பிலிப் ஜோசப் அடையாளம் தெரியல மன்னர் பூங்கு பொக்கே இவர் பூங்கத்தை வாங்கிட்டு கார்ல ஏறி ஹோட்டல் போயிட்டார் மன்னருடைய பிய மெதுவா மன்னர் காதல இந்த போராற இவர் யார் தெரியுதான் கேட்டார் தெரியலையே சில வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பிடிக்கிட்டு விரட்டி விட்டில அவன் தான் இவன் பிலிப் ஜோசப் கத்தார்ல இருந்த இருபத்தோரு நாளும் மன்னர் தூங்கவே இல்லையா கத்தாரை சோதனை இடுகிற அந்த நாட்கள் முடிந்தது இப்ப அறிக்கை ரிப்போர்ட் தாக்கல் தயார் பண்ணனும் இப்ப கேட்பாங்க அமெரிக்க அதிகாரிகள் கத்தார் அதிகாரிகள் கேட்பாங்க ஏன் இந்த ஏரியால இப்படி இருக்கு ஏன் இதை இப்படி செஞ்சிருக்கீங்கன்னு கேள்வி கேட்பாங்க அவங்க பதில் சொல்லணும் அதை வச்சு இவங்க ரிப்போர்ட் தயார் பண்ணுவாங்க ஒரு பக்கம் கத்தார் அதிகாரிகள் இன்னொரு பக்கம் அமெரிக்க அதிகாரிகள் அந்த எதுக்கு அந்த பக்கம் மன்னர் உட்கார்ந்துருக்காரு இந்த பக்கம் பிலிப் ஜோசப் உட்கார்ந்துருக்காரு இப்ப மன்னர் பிலிப் ஜோசப்ப பார்த்து மன்னர்கள் வந்து துருக்கி பேசுவாங்க அரபி பேச மாட்டாங்க மன்னர் குடும்பம் துருக்கி தான் பேசுவாங்க ஆனா பிலிப் ஜோசப்க்கு அரபி தெரியும் துருக்கி தெரியாது துருக்கி பாஷ தெரியாது இப்போ மன்னர் பிலிப் ஜோசப் பார்த்து மோட்டு வாயில் அடிச்சு சொல்லுவாங்க இல்லையா மெர்காமத் மெர்காமத் அப்படின்னு சொன்னார் துருக்கி பாஷையில இவருக்கு புரியல உடனே வாட் டு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டார் மன்னர் உடனே இரண்டாவது தடவை திரும்பவும் சொன்னார் இவருக்கு திரும்பவும் புரியல ஐ கான் அனுஷ்டான் என்னால புரிஞ்சுக்கிற முடியலையே அப்படின்னு சொன்னார் மன்னர் திருமவம் அவரை பார்த்து மெர்காமத் மெர்காமத் பக்கத்தில் இருந்த கத்தார் அதிகாரியை பார்த்து என்னையா சொல்றாரு உங்க ஆளுன்னு கேட்டார் அவர் சொன்னார் சார் மெர்காமத்துனா எங்க பாஷையில இறக்கம் காட்டுங்கன்னு அர்த்தம் சார் கொஞ்சம் பார்த்து ரிப்போர்ட் கிட்ட போர்ட்டு என்ன செஞ்சே மாத்தி கீத்தி நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு காலத்துல மன்னர் எப்படி மன்னர் பிலிப் ஜோசப்ப கத்திமணியில நிறுத்தினார் இல்ல கத்தி நிறுத்தி வச்சார் ஆனா நாட்கள் வந்தபோது கர்த்தர் மன்னர பிலிப் ஜோசப்புடைய பேனா முனையில கொண்டு வந்து நிறுத்தினார் அலையா ரிப்போர்ட்ட மாத்தி எழுதுனா மன்னருடைய பதவி என்ன செஞ்சிடும் இவரை எழுது பண்ணிட்டு அவர் குடும்பத்திலே வேற ஆள மன்னரா போட்டுருவாங்க மன்னரா போட்டுருவாங்க பிலிப் ஜோசப் ரிப்போர்ட்ட மாத்திலாம் எழுதல ஜனாதிபதிக்கு உடனே ஒரு பேக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாரு உடனே அவருக்கு பேக்ஸ் பண்ணுங்க கத்தார் எல்லைகள்ல பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து செல்வதற்கு தடை இருக்கிறது அத சொல்லி ஜனாதிபதி ஜார்ஜ் பூஷ்க்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ணார் ஜார்ஜ் புஷ் இம்மிடியேட்டா அவர் பிலிப் ஜோசப் இருக்கும் போதே கத்தார்ல இருக்கும் போதே இம்மிடியேட்டா அவர் ஆர்டர் போட்டார் கத்தாரின் எல்லைகள்ல யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் பரிசுத்த வேதாகமத்தை சுதந்திரமாக எடுத்து செல்லலாம்னு ஆர்டரே போட்டார் அல்ல மன்னர் அந்த பிலிப் ஜோசப் ரிட்டன் ஆகுறப்ப கத்தார் கத்தார்ல இருந்து திரும்புகிற போது அவரை சென்ட் ஆஃப் பண்றப்ப அவற்றிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது போல ஏழு மடங்கு பொருளை அவருக்கு கொடுத்து சொன்னாராம் யுவர் காட் இஸ் த கிரேட்டஸ்ட் காட் உன்னுடைய தேவன் மிக பெரியவரையா அலையா கத்தர் மேலே விசுவாசம் வைத்திருக்கிற உங்களுடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது கிடையாது எந்த இடத்துல எந்த யார் கண்களுக்கு முன்னாடி அவமானப்பட்டு நின்னீங்களோ அதே ஸ்தலத்தில் அதே இடத்துல அதே நபர்களுடைய கண்கள் பார்க்க கத்தரவங்களை தலைநிமுறை பண்ணுகிறவர்